வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நடைப்பயணம் வேக வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது நாளைக்கு நடைப்பயணத்தை நிறுத்திவிட்டு நட்டா அவர்களையும் அமித்ஷாவர்களையும் சந்திக்க அண்ணாமலை டெல்லி பயணம். இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் செல்லூர் ராஜை பத்தி கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்ற வார்த்தை, இனிமே அதை அதை பற்றிலாம் கேட்காதீங்க, என்னுடைய தரத்தை தாழ்ந்திக்க விரும்பவில்லை, ஏற்கனவே சொன்னதான் அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுங்கன்னாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி தலைமையிலான அணிக்கு ஒரு பெரிய அதிருப்தி. அண்ணாமலை இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோமே, இவ்வளோ நாள் இல்லாமல் பொன்னையன் திடீர்னு சொல்கிறாரு, பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சி, பிஜேபிக்கு ஓட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அன்பர் ராஜாவும் அதே மாதிரி சொல்கிறார். அப்போ அதிமுகங்கிறது எதிர்த்து அடிக்க ட்ரை பண்ணுது, ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கார், மற்றவங்களை விட்டு பேச வைக்கிறார். ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம்? ஓபிஎஸ்ஐ நாங்கள் புறந்தள்ளவில்லை, அவரை ஒதுக்கலைன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை. இது ஒட்டு மொத்தமாக அதிமுக தொண்டர்களை விடுங்க, எடப்பாடி பழனி அணியில் இருக்கக்கூடிய சிவி சண்முகத்து எல்லாத்துக்கும் பெரிய அதிருப்தி. கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே புரியும். டெல்லிக்கு கூப்பிட்டு ஓபிஎஸ்ஐ கூப்பிடாமல் நம்மளை கூப்பிட்டு முதல் மரியாதை கொடுத்து மாலெல்லாம் போட்டு வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு சொல்லிட்டோம். இங்கே நடைப்பயணத்துக்கு அண்ணாமலையை பாராட்டி ஆரி உதயகுமார் அனுப்பிட்டோம். அங்கேயும் போயிட்டு வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு சொல்லிட்டோம். இப்போ எப்படி பின்வாங்கிறது? இப்போ அண்ணாமலையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியுமா? என்னங்க நீங்கள் தான் வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடினீங்க, மதவாத அரசியல்லாம் தெரியாத அப்பன்னு மக்கள் கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா அன்புமணி சொல்கிறாரு, அதிமுக எங்களுக்கெல்லாம் ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி. அன்புமணி ராமதாஸ் பிஜேபியோட இருக்காரு, கிருஷ்ணசாமி பிஜேபியோட, பாரிவேந்தர் பிஜேபியோட, ஏசி சண்முகம் பிஜேபியோட, ஜான் பாண்டியன் பிஜேபியோட, எல்லாரும் பிஜேபியோட, ஜி கே வாசன் பிஜேபியோட, அதிமுக மட்டும் இருக்குது. ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்காங்க. நம்ம இது பொறுத்த மறுபடியும் சொல்லிட்டோம், எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அவர் கண்டிப்பாக டிடிவி ஓபிஎஸ்ஸை சேர்க்க விட மாட்டார். அதுக்கு அவர் வந்து தனியாக நிற்கலாம், இல்லை வந்து அவர் எதுக்கும் தயாராக இருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் வந்தால் நமக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு அவர் நினைக்கிறது சகஜம். ஒரு கரெக்டான அரசியலை தெரிந்தவராக இருந்தால் அப்படி தான் முடிவெடுக்கணும். அப்போ எங்கே சிக்கல் வருது? எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் நம்பிட்டார், அதாவது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு, இல்லை அவங்க நிர்வாகிகள் என்ன நினச்சாங்க, சரி ஓபிஎஸ்ஸை கூப்பிடாமல் நம்மளை கூப்பிட்டு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்போ ஓபிஎஸ்ஸை கைவிட்டாங்க. அடுத்த நாள் ரவீந்திரநாத்தை கூப்பிடும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல். அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் பார்த்தா கரெக்டாக கூப்பிட்டு வச்சு பிஜேபி நம்மளை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி வெளியில் வர்றது? ஏதோ ஒரு காரணம் வேணும்ல. முதலையாவது ஜெயலலிதாமாவை திட்டாங்கன்னு சொல்லலாம், அப்பயே அமைதியாக இருந்தோம். இப்போ இந்த மேட்டருக்கெலாம் வெளில வந்தால் மக்கள் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்று, வெளியில் வரக்கூடிய எண்ணமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்க ஃபண்டு நிறையா செலவு பண்ணுறவங்க எல்லாருமே பிஜேபி ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு வந்து பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இப்போ தேவையில்லாமல் நீங்கள் பகிச்சுட்டு மாட்டிக்குவீங்க. என்ன பண்ணுறது? தனிச்சு நின்று ஃபண்டெல்லாம் எடுத்து செலவு பண்ணுறக்கூடிய அளவில் இருக்கா? சரி, தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? நம்ம என்ன ஜெயலலிதாவா? ஜெயலலிதாவர்கள் தான் தனிச்சு நின்று வேட்பாளர் கூட ஜெயித்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி ராகுல் இப்படி தான் ஓட்டுரிமை உடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? நாங்கள் வந்து அதை மறுபடியும் சொல்கிறோம், ஜெயலலிதா இல்லை. இப்போ அடித்து விளையாடுற நேரம் அண்ணாமலை விளையாடுறோம். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அண்ணாமலையோட ஒவ்வொரு பேச்சும் அண்ணாமலை பேசுகிறதே இல்லை. இவர் நடிகர் தான், டைரக்ஷன் அமித்ஷா தான். அமித்ஷா சொல்லி இவர் பண்ணுறார் நாடாளுமன்றத்திலேயே, அதாவது இப்போ கூப்பிட்டுருக்க, இப்போ உடனே டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இல்லைங்க அவர் வந்து இங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க, அதுக்காக டெல்லி போகிறாருங்க, பாருங்கள் நீங்கள் நான் வரும்போது அதிமுகவை பற்றி ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்புவார். அப்படி தான் சொல்லி அனுப்புவார், அது சொல்லி நம்பணும் நம்பணும். இங்கே வந்து மறுபடியும் அப்படியே அமைதியாக இருப்பா, மறுபடியும் பிரச்சனை வரும். இதே மாதிரி எத்தனை தடவை சொல்லி அனுப்பியாச்சு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேக வேகமாக அண்ணாமலை டெல்லி போவது, சில விஷயங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அவ்வளோ அவசரமாக கூப்பிட்றாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவிலேருந்து சிக்னல் போயிருக்கும், இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாருங்க, எங்களை ஓபிஎஸ்ஸை வேற கூப்பிட்றேன்னு வேற சொல்கிறாரு, இது ஒரு முடிவு சொல்லுங்க, ஏன்னா இல்லைனா தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க இப்படிங்கிறது சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் நாங்கள் சீட்டு கூட இறங்கி தரோம், ஆனால் ஓபிஎஸ் டிடியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடும். பிஜேபி இன்னும் ஒரு உறுதியான முடிவு சொல்லலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செல்லூர் ராஜி சிறந்த அரசியல்வாதின்னு சொல்லுவாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி உலகத்திலேயே மிகச்சிறந்த அரசியல்னு சொல்லுவாரா? ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு அண்ணாமலையுடைய பாணித்தன். இன்னொன்று, அண்ணாமலையை தவிர்த்துட்டீங்க பிஜேபி இப்போ கொஞ்சம் நாளைக்கு அரசியல் பண்ணாதுங்க, இல்லைன்னா இவ்வளோ வேகமாக அவருக்கு நடைப்பயணத்துக்கு இவ்வளோ பூஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. எந்த தலைவருக்கு இவ்வளோ பூஸ்ட் கொடுத்தாங்க? வேல் யாத்திரை போனார் இப்போ இருக்க முருகன், அப்போ வந்து அமித்ஷா அவர்களே அவருக்கு ரொம்ப பாராட்டெல்லாம் சொன்னாரா? இப்போ நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு,
அண்ணாமலை மாதிரி மிகச்சிறந்த தலைவரே இல்லைங்கிறார். இப்போ பிஜேபி அண்ணாமலை தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? இப்போ அண்ணாமலை அவர்கள் போறாரு. எதற்காக? இங்கே இருக்கக்கூடிய இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவங்க பரவாயில்லைங்க, அண்ணாமலையை கண்டிக்க கூப்பிடுறாங்கன்னு இவங்க சாந்தி அடையிறதுக்காக கூப்பிடுறாங்க. இது வந்து பிஜேபியோட ஏமாற்று தந்திரம் தான். பிஜேபி ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. அண்ணாமலை அவர்களை வச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையுமே காரணர் பண்ணுறாங்க. எல்லா அதிமுக தலைவர்களும் ஒரு சேர பிஜேபி தான் வரணுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கல்ல. இது பிஜேபியோடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதில் அதாவது நல்ல அரசியல் பண்ண அரசியல் பண்ணுன்னு சொல்லணும். அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா விதமான நியாய தர்மங்களுக்கும் அப்பாற்பட்டது அரசியல். எப்படி வந்து ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைவராக வந்தாரோ அவருக்கே இப்போ பிஜேபி டஃப் கொடுக்குது. ஆனால் அதுவும் எடப்பாடி பழனிசாமி சாதாரண நடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் கணக்கு போடுவார்ல. அண்ணாமலையை திட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பிஜேபி போட்டு கூட்டணி வச்சுட்டு வெளில வரதுக்கு நமக்கு ஒரு விஷயம் நிமிஷம் ஆகாது. வெளில வந்து என்ன பண்ணுவீங்க? அதனால் மிகப்பெரிய புத்திசாலி மோடி நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரு கணக்கு போடுறார். என்ன ஒன்றா, காலம் எல்லா நேரமும் எல்லாருக்கும் சாதகமாக இருக்காது. சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போவார் நினைக்கவே இல்லை. ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணி மோடியும் போய் அதிமுகவில் சேருவாங்கன்னு யாரும் நினைக்கல. வெளியில் வருவாங்கன்னு யாரும் நினைக்கல. பிஜேபி வந்து சொன்னால் நான் கூட்டணி வச்சு பிஜேபி வந்து வெளியே அனுப்புனா வெளில வரேன்னு ஓபிஎஸ் சொல்ல மாட்டார். அப்போ இந்த அளவுக்கு சொல்ல வச்சிட்டார்னா ஓபிஎஸ் ஒரு கணக்கு போடுவார்ல. எடப்பாடியை வந்து பிஜேபி ஆதரித்து அவருக்கு சீட் கொடுக்கல, தனியாக தான் நிற்பார். அப்போ வந்து ஓபிஎஸ்ஸா எடப்பாடி பழனிசாமி யார் நமக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னு பிஜேபியும் நினைக்கும்ல. பிஜேபிக்கு நிறைய சர்வே ரிப்போர்ட் போகும்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன, பிஜேபி ஆதரவான எடுத்த கருத்து கணிப்பே திமுக 30, பிஜேபி அதிமுக கூட்டணி 6. இதான் இன்னைக்கு கலை நிலவரம். மிச்ச 4 வந்து இதை திமுக தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஆளுநர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தாண்டி இன்னைக்கு என்ன பிரச்சனை, அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அணியை திட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி அணி அண்ணாமலை திட்டுது. ஆனால் இது டெல்லியில் இருக்கவங்க ஓகேங்கிறாங்க. டெல்லியில் இருக்கவங்க சொல்லி தான் நடக்குதுன்னு இங்கே இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும், அமித்ஷா சொல்லி தான் நடக்குதுன்னு. என்ன பண்ணுறது, ஸ்டெயிட்டை அதுக்க முடியாது. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் டைமை பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்னொரு 3-4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதற்கப்புறம் பிஜேபி வந்து ரெய்டே விட்டாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தில் தான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்னென்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்கிறதுனாலும் பரவாயில்ல, கட்சி நம்ம வச்சுக்கணும், ஓபிஎஸ் டிடிஏ உள்ள விடக்கூடாது, எந்த விலை கொடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், சீட்டு எவ்வளோ கொடுத்தாலும் தயார், ஓபிஎஸ் டிடிஏ வச்சுக்கிறத விரும்ப மாட்டார். இன்னும் குறிப்பாக அந்த ஃபண்டு செலவு பண்ணுறவங்கலாம் சொல்கிறோம்ல, அவங்களையும் மீறி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார். இல்லாட்டா அவர் அரசியலில் இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி அவசர அவசரமாக செல்லும் அண்ணாமலை என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க, நம்மை பொறுத்தவரையில் மறுபடியும் இந்த பிரச்சனை தீராது, சும்மா சுமூக உடன்பாடு அதெல்லாம் இல்லை, இவங்க நினைக்கிற மாதிரி கண்டிச்சு அனுப்புவாங்கன்னு நம்ம நினைக்கல. கண்டிச்சு அனுப்புற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம், அண்ணாமலையை கண்டித்தார்கள்னு சொல்லலாம். மறுபடியும் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் இதே தான் பேசுவார், இந்த பிரச்சனை இப்போது வாயப்போவதில்லை, எடப்பாடியை டார்கெட் பண்ணுறது அண்ணாமலை ஒரு ரூட்டில் பண்ணுறார் அமித்ஷா மூலிமா. எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம அவர் ஒரு ரூட் போயிட்டுருக்காரு, பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் திமுக கொண்டாட்டம் தான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாலும் செந்தில் பாலாஜி பிரச்சனை, பொன்முடி பிரச்சனை, இன்னும் மற்ற பிரச்சனை எல்லாம் மறந்து போய் இப்போ இவர் அவரை திட்டுறது, அவர் இவங்களை திட்டுறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.